தமிழ்நாட்டில் இன்று தொடங்கி 21ஆம் தேதி வரை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். 22ஆம் தேதி மிக கனமழை பெய்யலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் கனமழை. கீழ்வேலூர், புவைத்தேடி, திருக்குவளை, நீலாப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. திருத்துறைப்பூண்டி, எடையூர், சிங்களாந்தி, முதுப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் ஸ்ரீவில்லிபுத்தூர், செண்பகத்தோப்பு பகுதியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி வனப்பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை. தேனி மாவட்டம் சின்ன சுருளி அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு தடை விதிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் அதிக அளவு ஜல்லி மீன் கரை ஒதுங்கியதால் பக்தர்கள் புனித நீராட தடை. ஜல்லி மீன்களால் உடலில் பாதிப்புகள் ஏற்படுவதாக வந்த புகாரை அடுத்து கோவில் நிர்வாகம் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பணிபுரிந்த சிஐஎஸ்எஃப் வீரர் தற்கொலை. பணி முடிந்து குடியிருப்புக்கு பேருந்தில் திரும்பிய போது துப்பாக்கியால் தொண்டை பகுதியில் சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஆம்னி பேருந்து சாலையோர பள்ளத்தில் புகுந்து விபத்து. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விவேகானந்தா கல்வி நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனை நிறைவு. 3 நாட்களாக நடத்திய ரெய்டில் ஏராளமான ஆவணங்கள் சிக்கி இருக்கலாம் என்று தகவல். ஆம் ஆத்மி தலைவர்களை சிறையில் அடைத்து கட்சியை அழிப்பதையே மோடி குறிக்கோளாக கொண்டுள்ளதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தை இன்று முற்றுகையிடப் போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. ஆம் ஆத்மி முற்றுகை போராட்ட அறிவிப்பை அடுத்து டெல்லி பாஜக தலைமையகத்தில் பலத்த பாதுகாப்பு. போலீசார், அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் இருந்து வெளியிடப்பட்ட சிசிடிவி ஆதாரம் எடிட் செய்யப்பட்டது. கெஜ்ரிவால் இல்லத்தில் தாக்குதலுக்கு ஆளானதாக கூறும் ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி செயலாளர் பிபவ் குமாருக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல். ஆயிரக்கணக்கான ராம பக்தர்களை தாண்டியே அயோத்தி ராமர் கோவில் மீது புல்டோசரை ஏற்ற முடியும். காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி கூறிய குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேச்சு. ஆக்ராவில் ஷூ உற்பத்தி செய்யும் தொழிலதிபர் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை ரைட்.
கணக்கில் வராத 40 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக கண்டுபிடிக்கப்பட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. கேரளாவில் 4 வயது சிறுமிக்கு விரலுக்கு பதில் நாக்கில் அறுவை சிகிச்சை செய்த அதிர்ச்சி சம்பவம் எதிரொலி. பணியில் அலட்சியமாக இருந்ததாக கூறி மருத்துவர் பணியிட நீக்கம். ஐபிஎல் தொடரில் இருந்து சென்னை அணியை வெளியேற்றியது பெங்களூரு. 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய அசத்தல். ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதால் பெங்களூரு அணி ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். கிரிக்கெட் ஜாம்பவான் தோனியின் ஐபிஎல் கெரியர் சோகத்துடன் முடிவடைந்ததா? பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்த பிறகு தனிமையில் அமர்ந்து கண்கலங்கிய சோக காட்சி. சென்னையை வீழ்த்தி ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்ததால் மகிழ்ச்சி. பெங்களூரு அணி வீரர் விராட் கோலி, மனைவி அனுஷ்கா சர்மா ஆனந்த கண்ணீர். ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழாவில் இன்றுடன் நிறைவடையும் லீக் போட்டிகள். முதலாவது போட்டியில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகளும், இரண்டாவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகளும் வரப்பெருச்சை. இலங்கையின் நுவரேலியாவில் சீதையம்மன் கோவில் குடமுழுக்கு ஏற்பாடுகள் மும்முரம். சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போய் வைத்திருந்ததாக நம்பப்படும் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வடபழனி முருகன் கோவில் தேர் திருவிழா. ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவில் வைகாசி திரு அவதார பிரம்மோற்சவம். நவ திருப்பதே பெருமாள்கள் கருட வாகனத்தில் எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வை கண்டு பக்தர்கள் பரவசம். ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிந்தது. 8 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. டெல்லியில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளதாக பிரதமர் மோடி கடும் தாக்கு. ஒரு ஊழல் கட்சி மற்றொரு ஊழல் கட்சியை காப்பாற்றுவதாக விமர்சனம். நாட்டின் அரசியலமைப்பை சட்டத்தை காப்பாற்றவே ஆம் ஆத்மியுடன் கைகோர்த்துள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி பதிலடி. வாய்ப்பு கிடைத்தால் அரசியலமைப்பை ஒழித்து விடுவோம் என பாஜக தலைவர்கள் வெளிப்படையாகவே பேசி வருவதாக குற்றச்சாட்டு. மாங்கல்யம், மதத்தை அடிப்படையாக வைத்து மக்களிடம் வாக்கு கேட்பது ஏன்? பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. பாலியல் வழக்கில் சிக்கிய முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரன் ரிச்வல் ரேவண்ணாவிற்கு பிடிவாரண்ட். 5 முறைக்கும் மேல் சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவு.